ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ். இன்றைக்கி வந்து சேர், இந்த சேர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்ல சேராக இருக்குதா? இப்போ பாருங்கள் இந்த சேரை, பார்த்தீங்களா? சேர் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்குதா? என் குழந்தை அதில் உட்காந்து ஆடி ஆடி உட்காந்து உடச்சிட்டான். உடச்சதுக்கப்புறம் யாருமே அதில் உட்கார முடியல. உட்கார்ந்த உடனே அந்த சேர் இந்த மாதிரி போயிடுது, வேஸ்ட்டாக போயிடுச்சு. சேர் என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய டிப்ஸ் வந்து நானும் பார்த்துட்டேன், ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே ஒட்டி பார்த்துட்டேன். ஒட்டுறது வந்து நம்ம உட்காந்த உடனேயே நம்மளோட வெயிட் தாங்க முடியாமல் அது வந்து திரும்பவும் இதே மாதிரி ஆகிடுது. என்ன செய்யன்னு தெரில. சேர் வேஸ்ட்டு தான், தூக்கி தான் போடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் நானே யோசித்து ஒரு டிப்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த டிப்ஸை உங்களோட ஃபாலோ பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள் என்னோடய டிப்ஸை என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். இதையும் இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த ஹோல் இருக்குது. சின்ன சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம இந்த ஹோலை, இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பியை வந்து நெருப்பில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே காட்டிட்டு அப்புறம் நம்ம சேரில் வந்து ஹோல் மாதிரி போட்டு தான் அந்த ஹோலை வந்து நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு நூல், அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நூல், நம்மளோட வெயிட்டே தாங்குற அளவுக்கு உள்ள நூலை வந்து நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நூலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த டிப்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் இந்த சேரை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா கரெக்டாக வந்து நம்ம உட்காரதுக்கு கரெக்டாக வசமாக இருந்தது. அந்த நூலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறதுனால வந்து ரெண்டுமே நகலலை. சேர் எப்பயுமே நம்ம இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து எங்களுக்கு யூஸ் ஆச்சு. அதனால தான் இந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நூலை நான் மாற்ற போகிறேன். அதனால் உங்களுக்கு திரும்ப நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசானா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது போல் ரெண்டு சைடு இருக்குது. ஒரு பக்கத்தை இந்த பக்கமும் ஒரு பக்கத்தை இந்த பக்கமும் விட போகிறோம் நம்ம. வாங்க பார்க்கலாம். இது ஹோல் வந்து பெருசுங்கிறதுனால நம்ம இந்த நூலை விடுறது எல்லாமே ஈஸியாகவே கொஞ்சம் போயிடும். பாருங்கள் இந்த பக்கம் விட்டாச்சு. இப்போ இந்த நூலை வந்து இந்த பக்கமாக விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம இதை கட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சேர் ரொம்பவே நல்லா இருக்கும், உழைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஹோலில் விட்டோம். விட்ட உடனே நம்ம ஒவ்வொரு நாட் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நூல் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஹோலுக்குள்ளே விட்டோம் ஒவ்வொரு நாட் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு, அதாவது இதுவும் இதுவும் சேமாக பொருந்திருக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு நாட் போட்டுடணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம நாட் போட்டால் தான் இந்த பாருங்கள் ரிலூஸ் ஆகாமல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம திரும்பவும் இதே ஹோலுக்குள்ளே விட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப அதே மாதிரி முன்னாடி நம்ம கொண்டு வந்துக்கலாம் அந்த நூலை. நூல் சரியாக உள்ளே போகலன்னா நீங்கள் சின்ன ஊசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊசியை வச்சு இப்படி குத்தி விட்டாலே நம்மளுக்கு நூல் ஈஸியாக உள்ளே போயிடும். இப்போ இது மாதிரியே ஒவ்வொரு ஹோல்லையும் விட்டு ஸ்ட்ராங்காக நம்ம எடுக்கிறோம். இப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் சேர் நல்லா உழைக்கும்.
நம்ம போடுற நாட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சேர் இந்த அளவுக்கு லூஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம நாட் போட்டாச்சு. இந்த பக்கமும் இந்த பக்கமும் கிராஸாக கொண்டு போய் இப்படி கொண்டு வந்து முடித்தாச்சு, நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், யாராவது உட்காந்தா கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு இது வெளியில் வராது. பின்னாடி பாருங்கள் காட்டுறேன். இப்போ பின்னாடியும் இதே அளவுக்கு தான் இருக்குது. ரொம்பலாம் ஒரு மாதிரி தெரியாது. நம்ம சேரை வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. இப்போ நான் ஒயிட் கலர் சேருங்கிறதுனால ஒயிட் கலர் நூல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது வேறு கலர்னால் நீங்கள் வேறு அதே கலர் நூல் போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள் இப்போ எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு. இப்போ யாராவது உட்காந்தா கூட அந்தளவுக்கு இது வந்து வெளியில் வரவே செய்யாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது ரொம்ப நாளைக்கும் வரும். ஒரு சேர் உடஞ்சிடுச்சேன்னு தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி சில டைம் வந்து சின்ன குழந்தைங்க உடைக்க தான் செய்யும். இந்த டைமில் புது சேரெல்லாம் இப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஏதாவது முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.